வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட்ஸ் க்ளப் பேக்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் போஸ்டர்ஸ்க்கான வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன மாதிரி போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடர், ரைட்டர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? அதில் இருக்கிற அந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எவ்வளோ வேகன்சிக்காகலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1412 வேகன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாகவும் இருக்குது. ஆனால் பட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸாமாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்க போகிறாங்க. ஓகேவா? குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8th and 10th வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும், டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த போஸ்ட். ஓகேவா? அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா? அண்ட் அப்ளிகேஷன், இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22nd August தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் மாறும். அந்த ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 32, ஓபிசி கேட்டகரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி அவங்களாம் இருந்தாங்கன்னா 34, அண்ட் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா 37 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேவா? அதுக்கு மேலே இருக்கலாம் கூடாது, அதுக்கு உள்ளார இருக்கலாம், இவ்வளோ நாளாக இருக்கலாம். ஓகேவா? அண்ட் இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 19,500 மேக்ஸிமம் 71,900 வரைக்கும் இருக்கும். ஜஸ்ட் இது பேஸ் பே தான், அதுக்கான அலவன்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இன்க்ளூட் ஆகும். ஓகே? இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி அண்ட் அதாவது பிசி அண்ட் எம்பிசி இவங்களுக்குலாம். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் என்னவோ அதே தான், அதே பேட்டர்ன் தான். பட் ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். ஓகேவா? இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட்டியே அண்ட் பார்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 50 mark, 50 questions இருக்கும், 50 mark. ஆனால் இதில் வந்து என்னென்னா மினிமமாக குவாலிஃபைங் மார்க்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது எவ்வளோனா 20 mark நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக 20 mark வாங்கியிருக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளான வாங்கிக்கலாம், ஆனால் பட் மினிமம் 20 mark அது வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது மேக்ஸ் இன்னு அதெல்லாம் வரும்ல. ஓகேவா? டோட்டலாக 100 questions, 100 mark. ஓகேவா? அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 mark வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் 40 வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் 20 mark வாங்கியிருக்கணும், பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக 40 mark வாங்கியிருக்கணும். ஓகே? இது ரெண்டுத்தும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், டிவி இருக்கும். ஓகேவா? அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் இதுவுமே இருக்குது. ஓகேவா? இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9444932249 இந்த நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் நார்மல் கால் பண்ணி உங்களோட குவாரிஸ் கேட்கலாம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட குவாரிஸை கேட்டுக்கலாம். ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.